ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் காயமாகாத அளவு நம்ம டைட் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த இடத்துல பாருங்கள், ரேட்செட் அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ரேட்செட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில், சில இடங்களில் ரேட்செட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரேட்செட் பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக திருப்பணும் அப்படின்னா திம்பளை வச்சு திருப்பிக்குவாங்க. ஒர்க் பீஸ் பக்கத்தில் போயிடுச்சு, ஒரு மைனூட்டான ரொட்டேஷன் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேட்செட்டை திருப்புவாங்க. இந்த ரேட்செட்டை திருப்பும்போது சவுண்டு வரக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சவுண்டு, ஏதாவது ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே வந்து சாரி ஒர்க் பீஸை டைட் பண்ணக்கூடாது. அப்படி டைட் பண்ணிங்கன்னா ஒர்க் பீஸ் ஆல்ரெடி டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மறுபடியும் திருப்பினீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து காயமாக வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இதுவும் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேட்செட் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது.